வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நிறைய டைம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணோம், என்ன ஹேங் ஆகிடும். இதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு போனீங்க, இல்லை ப்ரீ ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இதுமாதிரி பெய்ட் வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால அது வந்து சில இது மட்டும் தான் வைரஸ் வந்து க்ளீன் அப் பண்ணோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிஸ்டம் இருக்கனால ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணது வாய்ப்பு இருக்குது வைரஸ் தாக்கிறதுனால. இது இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து நிறையா கன்சியூம் பண்ணோம், சைஸ் நிறையா ஸ்பேஸ் இதெல்லாம் நிறையா எடுக்கிறனால உங்களுக்கு ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணலாம். எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சிஸ்டம்மை க்ளீன் அப் பண்ணுறது, டிஸ்க்லாம் இருக்கும் அதை க்ளீன் அப் பண்ணணும், அது இல்லாமல் டெம்பரரி ஃபைல் டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப இருக்கிறதாலையோ அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஸ்பீடு கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரி ஃபைலை டெலீட் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் சர்ச்சில் போயிடுங்க. சர்ச்சில் போய் பர்சன்டேஜ் டிம் சிம்பிள் டெம்பரரி TEMPன்னு போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா என்டர் அடிங்க, டெம்பரரி ஃபைல் வந்துடும். இது நான் இப்போ ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக நிறையா ஃபைல் வர பண்ணுறது. இப்போ நீங்கள் என்னென்ன ஃபைல் உங்களுக்கு வருதோ டெம்பரரி ஃபைல் அப்படியே செலக்ட் ஆல் பண்ணி டெலீட் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா ஃபைல் டெலீட் ஆகிடும். சம் ரன் ஆகிற ஃபைல் மட்டும் இதே மாதிரி வரும், அதுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. மற்றெல்லாம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து டிஸ்க் கிளீனப். இது வந்து அதேமாதிரி சர்ச்சில் போய் டிஸ்க் கிளீனப் டைப் பண்ணிங்கன்னா இதிலே வந்துடும் டிஸ்க் கிளீனப். இப்போ இது வந்து நீங்கள் எந்த டிஸ்க் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னு வரும். CEFல ஃபஸ்ட்டு சி நான் கொடுக்குறேன். இது கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். அதே என்னென்ன சைஸ்லாம் எது இது க்ளீன் அப் பண்ணணும்னு கேட்கும். இதில் இதிலே டெம்பரரி ஃபைல் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இல்லாமல் இந்த ரீசைக்கிள் பிளீனர் இருக்கிறதையும் நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தாலும் டெலீட் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அந்த சிஸ்டம் சி டிரைவில் இருக்கிறது. திருப்பி அதேமாதிரி டிஸ்க் க்ளீன் அப் பண்ணி அதேமாதிரி ஒரு ஒன்று அதுக்கப்புறமா அடுத்த டிஸ்க் என்ன இருக்கு யா அதுமாதிரி ஒன்று ஒன்று என்னென்ன இருக்கு நெக்ஸ்ட் இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து டிஃப்ராக்மெண்ட். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து இதில் டிஃப்ராக்மெண்ட் டைப் பண்ணாலே வந்துடும். டிஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைசேஷன் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் நிறையா இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, திருப்பி டெலீட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இதில் இருக்க அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர்லேயே இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி இதை ஆப்டிமைஸ் பண்ணி டிஃப்ராக்மெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆர்டர் வைஸ் வந்துடும். இதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சி டைப் எந்த டைப்பில் பண்ணிங்களோ அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சிஸ்டமான பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் எப்போவுமே ஒவ்வொரு டிரைவ் இதில் வந்துடும். இது எந்த டிரைவ் நீங்கள் டிஃப்ராக்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸ் கொடுத்துருங்க. இது அனலைஸ் பண்ணி காட்டும் என்ன பண்ணணுன்ட்டு. எவ்வளோ ஃபைல் இருக்குது அதில்ன்றது இது காட்டுறதுல எவ்வளோ ஃபைல் எவ்வளோ டிஃப்ராக்மெண்ட் பண்ணலான்றதே இது வரும். அதுக்கப்புறமா ஆப்டிமைஸ் இருக்கும். இந்த ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னா 3% வந்து இது ஃப்ராக்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வந்து மொத்தமாக. திருப்பி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு அதை கிளியர் பண்ணிவிடும். இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸோ இல்லைனா 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஸ்பீடு. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.